அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பல்லடம் அருகே ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு எடப்பாடி பழனிசாமியும் அண்ணாமலையும் கண்டனத்தை பதிவு செய்திருக்கின்றனர். தமிழகத்தில் நாள்தோறும் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கிறார். அதேபோல காவல்துறையை கையில் வைத்துக் கொண்டு மக்களை காப்பாற்ற முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தெரிவித்திருக்கிறார். தமிழகத்தில் நாள்தோறும் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். காவல்துறையை கையில் வைத்துக் கொண்டு மக்களை காப்பாற்ற முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் எடப்பாடி பழனிசாமி கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். இதேபோல தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையும் தனது கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். விவரங்களோடு செய்தியாளர் ஸ்டாலின் இணைந்திருக்கிறார். முழுமையான விவரம் என்ன ஸ்டாலின்? திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே வீட்டின் முன் மது அருந்தியவர்களை தட்டி கேட்டதற்காக ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ள நிலையில் தற்போது அதற்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தற்போது தன்னுடைய ட்விட்டரின் வாயிலாக பல்வேறு விஷயங்களை கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே கள்ளக்கிணறு பகுதியில் வீட்டின் முன் மது அருந்தியவர்களை தட்டி கேட்டதற்காக மூங்கன்ராஜ் என்பவரையும் அவரது தாயார் சகோதரர் மற்றும் சித்தி 4 பேரை குடும்பத்துடன் போதை கும்பல் கொடூரமாக வெட்டி படுகொலை செய்துள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாகவும் திமுக அரசு பதவி ஏற்றதிலிருந்து நாள்தோறும் தமிழ்நாடு கொள்ளை என கொலை மாநிலமாகவும் சட்டம் ஒழுங்கு முற்றிலும் சீர்குலைந்த தமிழகமாகவும் போதைப் பொருட்களின் தலைநகராகவும் திகழ்ந்து கொண்டிருக்கிறது என்றும் தன்னுடைய விமர்சனத்தை முன்வைத்துள்ளார். இதனை சரி செய்ய வேண்டிய இடத்தில் உள்ள முதலமைச்சர் வெற்று விளம்பரத்தில் மட்டும் தனது முழு கவனத்தையும் செலுத்திக் கொண்டிருப்பதாகவும் தன்னுடைய கண்டனத்தை தற்போது எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். காவல்துறையை கையில் வைத்துக் கொண்டு மக்களை காப்பாற்றாமல் நிர்வாக திறனற்ற அரசாகத்தான் திமுக அரசு இருப்பதாகவும் இனியாவது காவல்துறையை தனது ஏவல் துறையாக மட்டும் பயன்படுத்துவதை நிறுத்திவிட்டு காவல்துறைக்கு முழு சுதந்திரம் வழங்கி சட்டம் ஒழுங்கை நிலைநிறுத்த வேண்டிய பொறுப்பு என்பது திமுக அரசுக்கு இருப்பதாக தற்போது வலியுறுத்தியுள்ளார். மேலும் இந்த கொடூர குற்றத்தில் ஈடுபட்ட குற்றவாளியை விரைவாக கண்டுபிடித்து அவர்களுக்கு கடுமையான தண்டனை கிடைக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தற்போது தனது பல்வேறு விஷயங்களை வலியுறுத்தியுள்ளார். ஆனந்தி, அது மட்டுமல்லாமல் தற்போது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையும் இது தொடர்பான பல்வேறு விஷயங்களை பகிர்ந்திருக்கிறார். குடியிருப்பு பகுதியில் மது அருந்தியதை தட்டி கேட்ட இந்த பல்லடம் சட்டமன்றம் பொங்கலூர் மேற்கு ஒன்றிய மாதப்பூர் பஞ்சாயத்து கிளை என பல்வேறு அந்த பிரிவுகளில் இருக்கக்கூடிய மோகன்ராஜ் அவர்கள் சமூக விரோதிகளால் குடும்பத்துடன் வெட்டி கொல்லப்பட்ட செய்தி அறிந்து அதிர்ச்சி அடைந்ததாகவும் மோகன்ராஜ் மற்றும் அவருடைய குடும்பத்தினர் 4 பேரையும் வெட்டி படுகொலை செய்தவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தற்போது வலியுறுத்தியுள்ளார். அனந்தி, பல்லடம் அருகே ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையும் கண்டனம் தெரிவித்திருக்கின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஸ்டாலின்.